நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேரம் பொன் போன்றது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். குழந்தைங்களுக்கும் சரி யாருக்குனாலும் சரி கதை சொல்லணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்று குரல் மொழி, இன்னொன்று உடல் மொழி. இந்த ரெண்டுமே அட்டகாசமாக அமைஞ்ச எக்ஸ்ட்ராடினரி ஆர் அப்படின்னா தான் நம்ம ஐயா காளீஸ்வரன் நம்ம அரங்கத்துக்கு தினமும் நேர்லேயே வந்து உங்களுக்கு நிறைய விளையாட்டுகளையும் கதைகளையும் சொல்லிட்டு வராங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன எங்களுக்கு புதுசாக சொல்லிக் கொடுக்க போகிறீங்கய்யா? இன்றைக்கி எப்பவும் போல் நம்ம விளையாட்டுகளில் வயலும் வயல் சார்ந்த விளையாட்டுகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு. இப்போ நம்ம வீட்டில் வீட்டு தோட்டம் போடுறாங்க இல்லையா, வீட்டு தோட்டம் போடுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு அந்த வீட்டு தோட்டத்திற்கான ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அதுக்கு வந்து ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்துன்னு பேர். ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து. ஊதுமுத்து, ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து. ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து அப்படின்னு ஒரு விளையாட்டு. சரி. குழந்தைங்களுக்கு வந்து குறிப்பாக இந்த விளையாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, வீட்டுக்கு பின்னால் ஒரு தோட்டம் போடுறதுக்கு, ஒரு புடலங்காய் கொடி போடுறதுக்கோ, அல்லது ஒரு அவரை கொடி போடுறதுக்கோ, அல்லது வெண்டி செடி போடுறதுக்கோ, அல்லது ஒரு முருங்கை மரம் வைக்கிறதுக்கோ, அல்லது ஒரு புளிய மரம் வைக்கிறதுக்கோ, அல்லது ஒரு ஏப்ப மரம் வைக்கிறதுக்கோ, பறவைகள் தான் அந்த விதைகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கேயாவது எச்சம் போடும். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த விதைகளை பற்றிய ஒரு அறிவை உருவாக்குற ஒரு விளையாட்டு தான் இந்த விதைமுத்து விளையாட்டு. என்ன விளையாட்டு? விதைமுத்து விளையாட்டு. ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து. விதைமுத்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில் பாட்டி அடுப்புக்கறி எடுத்து ஒரு வட்டம் போட்டுருவாங்க. சரி. வட்டம் போட்டாச்சா? வட்டம் போட்டுட்டு இப்போ வந்து முதல்ல வந்து இப்போ மிளகா செடி போடணும்னு நினச்சாங்கன்னா பின்னாலெல்லாம் பெருசாலாம் போட மாட்டாங்க, சும்மா ஒரு 20-30 செடி வைப்பாங்க. அப்போ அந்த கொஞ்சோண்டு மிளகா செடி விதை இருக்குல்ல, மிளகாயிலேருந்து கெடுக்கப்பட்ட அந்த விதையை அப்படின்னு நடுவில் கும்மலை வச்சுருவாங்க. சரி. வச்சாச்சா? ஒரு வட்டம் போட்டுருவாங்க. இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தன் பேரனை கூப்பிட்டு குழந்தைங்களுக்கு விளையாட்டு சொல்லி கொடுக்குறாங்க தானே, அவங்கள கூப்பிட்டு ஊத சொல்லுவாங்க. என்ன சொல்லி ஊத சொல்லுவாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து அப்படி சொல்லி அப்படின்னு அந்த சின்ன விதைகளை வச்சுக்கிட்டு வட்டத்துக்குள்ளே நடுவில் இருந்து அந்த கையை பின்னால் கட்டிக்கிட்டு ஊதுமுத்து சொல்லுங்க, ஊதுமுத்து, ஓடுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து, விதைமுத்து அப்படி சொல்லி. சரி. இப்போ அப்படி மேலே சின்ன விதைகள்னா அந்த மிளகாய் விதை, வெண்டி விதைனா மேலே ஊதணும். ஊதும்போது அங்கேருந்து சில முத்து வந்து என்ன பண்ணுது, ஊது முத்து பறந்து போயிடும். அப்போ சிலது பறந்து போயிடும். சில விதைகள் என்ன பண்ணும், அங்கேயே உட்காந்துருக்கும். ரைட். அப்போ முதல்ல மூணு தடவை முக்கா முக்கா மூணாட்ட சொல்லுங்க, முக்கா முக்கா மூணாட்ட. ஊதுமுத்து, ஊதுமுத்து, ஓடுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து. வேகமாக ஊதணும். ஓகே. ரெண்டாவது இப்போ சிறுசா பெருசா, இன்னும் பெருசா ஊதிட்டே இருக்கணும். ஆமாம். ஊதுமுத்து, பலூன் ஊதுற மாதிரி. ஆமாம். ஊதிட்டே, ஓடுமுத்து, அப்புறம் விதைமுத்து, விதைமுத்து அப்படின்னு ஊதின உடனே இப்போ சில விதைகள்லாம் வெளியில் ஓடிடும்ல, ஓடினது போக மீதி இருக்கிற விதைகள் இருக்குல்ல, அதுதான் விதைமுத்து. ஓ. அப்போ அந்த ஊதும்போது காற்றுக்கு பறந்து போகிறது சத்தான விதைகள் இல்லை அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப நல்ல விஷயம். ஒரு சாதாரணமான விதைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து. ஓகே. ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து. ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து. எப்போ சின்னதுக்கு இந்த மிளகாய் விதையெல்லாம் வந்து வீட்லேயே பச்சை மிளகாய் இல்லை சிகப்பு மிளகான்னா அதை பிச்சு பார்த்தாக்க நடுவில் இருக்கிற விதை, அந்த விதைகளை தான் காய வச்சு பதப்படுத்தி அதை சாம்பல் போட்டு அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த விதைகள்லையும் வலுவான விதை எது, கூமுட்ட விதை எதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஓகே ஓகே. இனைய மாதிரி கூமுட்ட இருக்கலாம்ல, அதனால நீங்க இல்லை நான் இருந்துக்கிறேன் அந்த விதைகளை வந்து. இது வந்து சின்ன சின்ன விதைகளுக்கு. இப்போ வந்து விதையினாலே விதைக்கு இன்னொரு பேர் என்ன, முத்துன்னு அர்த்தம். ஏன்னா முத்துனா தான் விதை கிடைக்கும், அதனால தான் முத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ கனமான விதைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புளிய முத்து, வேப்ப முத்து, இதெல்லாம் முத்து. ஓகே. புளிய முத்து, வேப்ப முத்து, சுடுமுத்து அப்படின்னு சில விதைகள் இருக்கும். இப்போ அதைகள் என்ன பண்ணுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கும்மலாக போட மாட்டாங்க, அதை பரப்பி வச்சுருவாங்க. பரப்பி வச்சுட்டு எப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி விதைகளை வந்து ஃபுன்னு மேலேருந்து ஊதுனாங்களோ சின்ன விதைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த பெரிய விதைகள் இருக்குது பாருங்கள், முத்து, ஊதுமுத்து, ஓடுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து, அதை வந்து சைடில் ஊதுவாங்க. அது பயங்கர இதாக ஊதணும் குழந்தைகள். அதுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நுரையீரலுடைய நல்ல சக்தியை பெருக்கிறதுக்கு தான் இந்த ஊதுமுத்து, ஓதுமுத்து இருக்கிறது. அந்த ஓடுமுத்து ஊதும்போது உங்களுக்கு நுரையீரல் வந்து ஒரு விரிங்கக்கூடிய தன்மை ஏற்படும். அதனால தான் குழந்தைங்களை கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, பெண் குழந்தைங்களை கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு இப்படி சைடில் வந்து ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து அப்படின்னு சைடில் ஊதுவாங்க. இப்போ புளியமுத்துலாம் தெரிச்சு ஓடும், சில முத்துக்கள் வந்து நிற்கும். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற முத்துக்கள் வந்து அப்படியே நிற்கும். அப்போ வேப்ப முத்துலாம் அப்படி தான் நம்ம வீட்டுகளில் வேப்ப முத்துக்களை வந்து நம்ம வந்து போடுவாங்க. இப்போ புரியுதா என்ன விளையாட்டு? விதைமுத்து விளையாட்டு. விதைமுத்து விளையாட்டு. என்ன விதைமுத்துடைய பாட்டு என்ன? ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து. ஆ, ஊதுமுத்து, ஓடுமுத்து, விதைமுத்து. அது முத்து பெருசுக்கு. ஊது வித, ஓடு வித,
விதை விதை அது வந்து கனமாக இருக்கிறதுக்கு என்ன, சின்னதாக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு. விளையாட்டு சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கு. இந்த விளையாட்டுலேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வீட்டு தோட்டம் போடுவதற்கு சரியான விதைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, சரியான காய்களை பெறுகிறதுக்கு, பலமான விதைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, வீரியமான வித்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. வீரிய வித்துக்கள்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விதைகளை எடுத்து என்ன பண்ணுவாங்க, சாம்பலில் கலந்து ஒரு சின்ன வெள்ளை வேஸ்டியில் அதை கட்டி மேலே வச்சுருவாங்க. ஓகே, மேலே கட்டும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ அந்த குழந்தைங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துவாங்க. இதுதான் முத்து, விதை முத்து. இந்த விதை முத்தை நீ தான் கொள்ளையில் பயிரிட போகிற, அந்த விளையாட்டு விளையாடலாமான்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சில கிராமங்களில் போனீங்கன்னா அந்த விதை முத்தை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இதுதான் விதை முத்து விளையாட்டு. ஸோ இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவங்களும் இதே மாதிரி ஒரு மிளகா செடி வளர்க்கணும் அப்படின்னா கூட இந்த முறையை வந்து பின்பற்றலாம் இல்லையா? ஆமாம், வீட்டு தோட்டம் போடுறோம் இல்லையா, வீட்டு தோட்டம் போடுறாங்க, எங்கள் மாடி தோட்டம்லாம் போடுறாங்க, இடம் இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு இந்த ஊதிர சக்தி எது கனமான விதைகள் என்பதை கண்டுபிடிக்க முடியும். சூப்பர். இதுலேருந்து உங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஊதும் போதே தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து அந்த நுரையீரல் நல்லா பறந்து விரிந்திருக்கா இல்லை அப்படி குறுகலாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். நம்ம வீட்டில் கிச்சனில் காய்கறி கழிவுகள்லேருந்து கிடைக்கிற விதையை வச்சே செடி வளர்க்கலாம். ஆனால் அந்த விதை சத்தான விதையா, சத்து இல்லாத விதையா, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதமூத்து விளையாட்டை ஐயா சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னும் வேறு என்ன விளையாட்டெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க ஐயா? அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது சூழல் சார்ந்த விளையாட்டுக்கள், வயல் சார்ந்த விளையாட்டுக்கள் அப்படின்னு. இது வந்து ஒன்னாங்கல், ரெண்டாங்கல், மூணாங்கல், நாலாங்கல், அஞ்சாங்கல், ஆறாங்கல், ஏழாங்கல்னு சொல்லி குழந்தைங்கள் விளையாடுற விளையாட்டு. சரி, ஏழாங்கல் விளையாட்டுன்னு பேர். இது ரொம்ப ஒரு பழமையான விளையாட்டு. இந்த பழமையான விளையாட்டு எதுக்காக அப்படின்னா, வீடு கட்டுவதற்காக அந்த காலத்தில் அந்த பிரேஸ் அடிமட்டம், அதாவது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்காக அந்த கல்லுகள்லாம் கண்டுபிடிப்பாங்கள்ல, அந்த கல்லுகளை கண்டுபிடிப்பதற்காக குழந்தைகளிலிருந்தே அந்த கல்லுகளுடைய தன்மையை, செங்கல், சுடுகள், அதுக்கப்புறம் வந்து பாறாங்கல், முண்டுக்கள், ஆமாம், திண்டுக்கல், இப்படியெல்லாம் நிறைய கல்களை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கு தான் இந்த ஏழாங்கல் விளையாட்டு. இந்த ஏழாங்கல் விளையாட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு கல் இருக்கும், பாறாங்கல் இருக்கும், குழந்தைங்களுக்கு கல்களை பிறக்கிட்டு வர சொல்லுவாங்க. அது சின்ன சைஸு பெரிய சைஸ் அப்படின்னு பிறக்கிட்டு வர சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சுப்பாங்க. ஒரு டீமில் வந்து ஒரு நாலு பேர் இருக்கலாம், அல்லது மூணு பேர் இருக்கலாம். இருக்கிற குழந்தைங்களை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ரெண்டு குழந்தைகள் கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ரெண்டு ரெண்டு குழந்தைகளாக, நாலு குழந்தைகள் இருந்தால் ரெண்டு ரெண்டாக பிரிச்சிடணும், எட்டு குழந்தைகள் இருந்தால் நாலு நாளாக பிரிச்சிடணும், ஆறு இருந்தால் மூணு மூணாக பிரிச்சிடணும், இப்படி ரெண்டு குரூப்பாக பிரிச்சிடலாம். இப்போ ஒரு குழந்தை வந்து வீடு கட்டுற குழந்தை, அது ரெண்டு அந்த ஒரு ஒரு டீம் வந்து வீடு கட்டுற டீம். சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்னாங்கல்லு, இன்னொன்று ரெண்டாங்கல்லு, மூணாங்கல்லு, நாலாங்கல்லு, ஒன்னாங்கல்லு, ரெண்டாங்கல்லு, மூணாங்கல்லு, நாலாங்கல்லு, அஞ்சாங்கல்லு, ஆறாங்கல்லு, ஏழாங்கல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து வருஷக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், ஏன்னா அது வரிசையாக அடுக்கி வீடுகளுக்கு கட்டுறாங்களே, அதனால் வரிசையாக வீடு நம்ம கட்டுறோம்ல சார், வரிசைக்கல். அப்போ வரிசைக்கல் என்கிற ஒரு புதிய வார்த்தையை குழந்தைகளுக்கு கட்டு பண்ணுறாங்க. சொல்லுங்கள், ஒன்னாங்கல், ரெண்டாங்கல், மூணாங்கல், நாலாங்கல், அஞ்சாங்கல், ஆறாங்கல், வரிசைக்கல். வெரி குட், சூப்பர் 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 சூப்பர். இப்போ ஞாபகம் வச்சுட்டீங்க, வரிசைக்கல். இப்போ வரிசைக்கல் கட்டிட்டு மூணு குழந்தைங்க வரிசைக்கல் கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. ஏன் ஏழு கல் தான் வைக்கணுமோ, அது ஏழு கல் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம சுரங்கள் ஏழு அப்படி சொல்கிறதுனால அந்த மாதிரி அந்த கல்லுகளில் வந்து சுரங்கள். இப்போ நீங்கள் சில இப்போ கோயில்களெலாம் பார்த்தீங்கன்னா சுரக்கல்லுன்னு சொல்லுவாங்க, ஒரு கல் தட்டினா அந்த மாதிரி சுரங்களுக்கான கல் தானே. சின்ன வயசுலேருந்து இசைக்குரிய பயிற்சியும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இந்த சரிகமபதனி, ஆமாம், சரளி சொல்லுவாங்கல்ல, சா நீ த நீ தப்ப சொல்லுங்கள், சா சா நீ த நீ தப்ப, சா நீ த நீ தப்ப, தப்பால முடியுதா, தாபம காமா, தாபம காமா, காமால முடியுதா, கம பத்த நீ தப்பம, கம பம நீ தப்பம, கம பத்த நீ தப்பம, கம பம நீ தப்பம, நீ தப்பமல முடியுதா, நீ தப்பம மகரிச, நீ தப்பம மகரிச, சரளி சொல்லுவாங்க அந்த கல்லு, கல் அது மாதிரி அந்த ஏழு சுரங்கள் அப்படி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் தெரியும்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உங்களை மாதிரி யார்கிட்ட கேட்டு கத்துக்கிறதா, ஒன்னாங்கல்லு, ரெண்டாங்கல்லு, மூணாங்கல்லு, நாலாங்கல், அஞ்சாங்கல், ஆறாங்கல், இது வரிசைக்கல், இது வரிசைக்கல், அந்த ரிதமிக்கோட பாடுறது. அந்த ரிதம் இருந்தாதான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த கை ஸ்டாப்லாம், ஒன்னாங்கல், ரெண்டாங்கல், மூணாங்கல், நாலாங்கல், அஞ்சாங்கல், ஆறாங்கல், இது வரிசை கல்லு, இது வரிசை கல்லு, இது வரிசை கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடியா அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இவங்க வந்துட்டாங்களா, வரிசைக்கல் கட்டிட்டு வந்துட்டாங்களா, கட்டிட்டு வந்த உடனே இன்னொரு டீம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில வந்து வரிசைக்கல்லு, வரிசைக்கல்லு, வரிசைக்கல்லு சொல்லுங்க, வரிசைக்கல்லு, 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 ஏய் முட்டி நானு அடிக்க போறேன் குண்டுக்கல்லு,
முட்டை நானும் அடிக்க போறேன் குண்டு கல்லு. இந்த கட்டடத்தை ஒரு கல்லு வச்சு அப்படி படக்குன்னு அடிச்சு அவங்க கட்டின கல்லு வருஷ கல்லை இவங்க உடைச்சிடுறாங்க. உடைக்கிறவங்க முடிச்சு தள்ளுறாங்க. இப்போ வந்து அவங்க உடச்சு தள்ள ஓடி அவங்க வந்து உடச்ச உடனே அவங்க திருப்பி எடுத்து வைக்க வர்றதுக்குள்ள அந்த கல்லை வச்சு டக்குன்னு யாரையாவது எரிஞ்சிருவாங்க. அது கல் வச்சுக்க மாட்டாங்க, பந்து தான் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து முண்டுக்கல் வச்சு தான் எரிவாங்க. கடகாத்திரமான மனிதன் வந்ததுக்கான காரணம்னா அதுக்கான ஒரு கல் இருக்கு. முண்டுக்கல், சுண்ணாம்பு கல் மாதிரி ஒரு கல் இருக்கும். அந்த கல் வெறிஞ்சா வலிக்காது. அது வந்து மண்ணாங்கட்டி கல் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஆனா மண்ணாங்கட்டி போடும் போது கீழே விழுகாது. அதனால அதுக்கு தகுந்தது மாதிரி அந்த பந்து வச்சு அடிப்பாங்க. அடிச்ச உடனே திருப்பி கட்ட வருவாங்கல்ல, கட்ட வரவங்க மேல எடுத்து அப்படி படக்குன்னு எரிஞ்சிட்டோம்னா யார் அவுட் ஆயிடுவாங்க. திருப்பி அவங்க வந்து கட்டுவாங்க. இப்போ ஒன்னாங்கல்லு, ரெண்டாங்கல்லு, மூணாங்கல்லு, நாலாங்கல்லு, அஞ்சாங்கல்லு, வருசக்கல்லு, இது வருசக்கல்லு. அந்த பாட்டு ரித்தம் வச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, வருசக்கல்லு, இது வருசக்கல்லு, இது வருசக்கல்லு, ரெண்டுக்கல்லு, வந்தக்கல்லு, அடிக்க போறேன், அடிச்சு போறேன், முண்டுக்கல்லு, டப்புன்னு அடிப்பான். அடிச்ச உடனே நம்ம டப்புன்னு எடுத்துட்டு ஓ எல்லாம் எரிய போடுவான். எரிஞ்ச உடனே அதை எடுத்து அவனை வெறி அடுக்க வரவன் வந்து எரிஞ்சிருவான். எரியாம போயிட்டாங்கன்னா அவன் விட்டுல வந்து அடிச்சு அடிக்கிட்டாங்கன்னா அடிக்க அடுத்து அவங்களுக்கு தான் பாயிண்ட். அடிச்சிட்டாங்கன்னா அவங்க எக்கச்சக்கமான பாரம்பரிய விளையாட்டுகளும் கதைகளும் நம்ம கையிலேயே இருந்திருக்கு. ஆனால் நாம தான் அது எதுவுமே தெரியாமல் செல்ஃபோனில் நிறைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி வீடியோ கேம்ஸ் அது இதுன்னு விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த கொரோனா காளீஸ்வரன் ஐயாவை நம்ம முன்னாடி நிப்பாட்டி நிறைய கதைகளையும் விளையாட்டுகளையும் சொல்லிக் கொடுக்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஐயா கிட்ட மறுபடியும் நம்ம மீட் பண்ணி கதை கேட்கலாம். ஐயா சொல்லுங்க. இப்போ வருசக்கல், திண்டுக்கல், முண்டுக்கல், சரளக்கல், கூழாங்கல், கல்லினுடைய அனைத்து வகைகளையும் குழந்தைகள் அறிந்துகிறோம். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு கல் குறித்து எந்த விதமான ஐடியாவுமே கிடையாது. கல் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே பெரிய விஷயம். குறிப்பா நீ இதுக்காக சிவில் இன்ஜினியரிங் தான் போய் படிக்கணும். ஆமா, அதுலயும் சிவில் இன்ஜினியரிங்ல என்ன விதமான இருக்குன்னு படிக்கணும். இதுக்காக ஒரு படிப்புக்காக தேடி போக வேண்டியிருக்கு. அப்படி இல்ல, சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிற வேண்டிய வாழ்க்கையோட இயல்பிலேயே வந்து வாழ்க்கை ஓட்டத்திலேயே கத்துக்கிற வேண்டியது. இப்போ உதாரணமா நீங்க வந்து குழந்தைகளுக்கான குழந்தை பாடல் விளையாட்டுகள்னு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பாடல் விளையாட்டுகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து கத்துக்கிட்டோம்னா, இப்போ உருவங்களை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ கோழிக்குண்டு விளையாடுற விளையாட்டை வந்து சும்மாவில் விளையாட மாட்டாங்க. இப்போ மண்டா கோழிக்குண்டுன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன கோழிக்குண்டு, மண்டானா பெருசுன்னு அர்த்தம், மண்டா கோழிக்குண்டு, சின்ன கோழிக்குண்டு. இது விளையாட போகிறவன் என்ன பண்ணுவான்னா, சில பேர் உருவங்களை வைத்து கூப்பிடுவான். குட்டையா குட்டையா குண்டடிக்க வாரியா சொல்லுங்க. குட்டையா குட்டையா குண்டடிக்க வாரியா, குட்டையா குட்டையா குண்டடிக்க வாரியா, குட்டையா குட்டையா குண்டடிக்க வாரியா, நாவல்ல சாமி நரிபிடிக்க போறேன், நாவல்ல சாமி நரிபிடிக்க போறேன். நல்லா கவனிச்சுங்க, ஒருத்தர் நரிபிடிக்க போயிட்டான். அடுத்து நெட்டையா நெட்டையா குண்டடிக்க வாரியா, நெட்டையா நெட்டையா குண்டடிக்க வாரியா, அட நெட்டையா நெட்டையா குண்டடிக்க வாரியா, அட நெட்டையா நெட்டையா குண்டடிக்க வாரியா, நாவல்ல சாமி நெய் ஊத்த போறேன், நாவல்ல சாமி நெய் ஊத்த போறேன். ஒருத்தர் எங்க போயிட்டான், நெய் ஊத்துறதுக்கு போயிட்டான். அதுக்கு முன்னால எங்க போயிட்டு நரிபிடிக்க போயிட்டான், நரிபிடிக்க போயிட்டான். இப்போ ஒவ்வொருத்தனும் என்ன சமூகம் சார்ந்து வாழ்றாங்கங்கிறத அதுல பாட்டிலேயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கத்துக்கிறாங்க அவங்க. சரி, அப்புறம் குண்டையா குண்டையா குண்டடிக்க வாரியா, குண்டையா குண்டையா குண்டடிக்க வாரியா, குண்டையா குண்டையா குண்டடிக்க வாரியா, குண்டையா குண்டையா குண்டடிக்க வாரியா, நாவல்ல சாமி மீன் பிடிக்க போறேன், நாவல்ல சாமி மீன் பிடிக்க போறேன். அவன் போயிட்டானா, போயிட்டான். மீன் பிடிக்க போயிட்டான் தூண்டில. அடுத்து ஒருத்தன் நெட்டையா நெட்டையா குண்டடிக்க வாரியா, நெட்டையா நெட்டையா குண்டடிக்க வாரியா, நெட்டையா நெட்டையா குண்டடிக்க வாரியா, நெட்டையா நெட்டையா குண்டடிக்க வாரியா, நாவல்ல சாமி ஓடம் விட போறேன், நாவல்ல சாமி ஓடம் விட போறேன். ஒவ்வொருத்தனையும் ஒரு சமூக அமைப்புல யாரெல்லாம் இருப்பாங்கங்கிறத ஒரு கோழி குண்டு கோடிக்கும் போது எல்லா சமூகத்தையும் இணைத்து தான் கோழி குண்டு விளையாண்டுருக்கோம். அப்போ சமூக அமைப்பில் எந்த விதமான மதத்துவேஷம் கிடையாது, எந்த விதமான ஜாதி துவேஷம் கிடையாதுங்கிறது, பிரிவினையே கிடையாது. உருவங்கள் ஒன்னா தான் விளையாடி, உருவங்கள் தான் மாறுபடுது. ஏ குட்டையா குட்டையா குண்டடிக்க வாரியா, நாவல்ல சாமி நாவல்ல சாமி நரிபிடிக்க போறேன் குட்டையாவுக்கு. அடுத்து யாரு, நெட்டையா 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 குண்டடிக்க வாரியா, நாவல்ல சாமி நெய்யூத்த போறேன், நெய்யூத்த போறேன். அந்த குட்டை நெட்ட ஒள்ளி குண்டு, அப்போ அந்த உருவங்களை வைத்து சொல்லுவதற்காக. ஓகே, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் ஒரு 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 பறவைகளுடைய ஒளியை உருவாக்குறதற்கான அந்த ஒளி பாடல்கள் சொல்லுவாங்க. சரி, சவுண்டு பாடல்கள் வந்து அந்தோணி சாமி பண்ணையில், அந்தோணி சாமி பண்ணையில், அந்தோணி சாமி பண்ணையில், அந்தோணி சாமி பண்ணையில், உய்யா உய்யாவோ உய்யா உய்யாவோ, அந்த பண்ணையில், அந்த பண்ணையில், சில ஆட்டுக்குட்டிகள், சில ஆட்டுக்குட்டிகள், உய்யா உய்யாவோ உய்யா உய்யாவோ, அங்கு மே மே மே
ஆடு 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 இப்படிதான் கத்தோம் அப்படின்னு கண்டுபிடிச்சானா? எஸ் கரெக்ட். அந்த நிசாமி பண்ணையில் அப்படிச்சா, அப்போ ஒவ்வொருத்தையும் சொல்லும் போது ஐயா ஒய் அந்த பண்ணையில் சில வாத்துகள்னு சொல்லுவார். அப்போ வாத்து சவுண்டை நீங்கள் கொடுக்கணும். அந்த பண்ணையில் சில கோழிகள் கோழி எப்படி கத்தும், அந்த பண்ணையில் சில கிளிக்குஞ்சுகள். அப்போ ஒவ்வொரு அந்த பண்ணையில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு சொல்லும்போது அந்த அந்த சவுண்டை வச்சு பாடக்கூடிய பாடல்கள் வந்து இருக்கும். ஐயா நீங்கள் கொஞ்சம் ஒலி எழுப்புங்களே. ஆடு நீங்கள் சொன்ன, நான் சொல்கிறேன் ஆடு. நான் பாடுறப்பட்ட கட்ட கொஞ்சம் அந்தோ நிசாமி பண்ணையில் உய்யா உய்யாவோ, அந்த பண்ணையில் சில நாய்க்குட்டிகள் உய்யா உய்யாவோ. அங்கு லொல்லொல்லொல், இங்கு லொல்லொல்லொல், அங்கு லொல், இங்கு லொல், அங்கும் இங்கும் லொல்லொல். ஓகே. அந்தோ நிசாமி பண்ணையில் உய்யா உய்யாவோ, அந்த பண்ணையில் சில சேவல்கள் உய்யா உய்யாவோ. அங்கு கொக்கர கோக்கோ, இங்கு கொக்கர கோக்கோ, அங்கு கொக்கர, இங்கு கொக்கர, அங்கும் இங்கும் கொக்கரக்கோ, கொக்கர கொக்கர கோ. அப்படி சரி, சூப்பர். இன்னைக்கு பசங்களுக்கு வந்து அவ்வளவா வந்து இந்த மாதிரி ஒலி எழுப்பி விளையாடுறதுலாம் சுத்தமாவே இல்லைல்ல. சுத்தமா கிடையாது, சுத்தமா இல்லை. பட் இது வந்து ஒரு ஃபன் கேம்னே சொல்லலாம்ல, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம். குறிப்பாக வந்து குழந்தைங்களிடத்துல வந்து நீங்கள் விளையாட்டுகளை பொறுத்த மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கற்றுக் கொடுத்துடலாம். இப்போ அவன் வந்து எழுத கற்றுக்கிட்டான்னு வச்சுங்களேன், எழுத கற்றுக்கிட்டான். எழுதி கற்றுக்கணும் என்ன பண்ணோம், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா சீட்டில் எழுதி வச்சுருப்போம். நீங்கள் நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் விளையாண்டா போதும் ஒரு விளையாட்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ண, கத்திரிக்காய் 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 நாலு சீட்டில் எழுதி சுருட்டி கையில் வச்சுக்கணும். நீங்கள் முருங்கக்கா முருங்கக்கா முருங்கக்கான் எழுதி நாலு சீட்டில் எழுதி சுருட்டி வச்சுக்கணும். அவன் அவரக்கா அவரக்கா அவரக்கான் எழுதி நாலு சீட்டில் எழுதி நாலு நாலு சீட்டு ஒருத்தன்ட்டே இருக்கும். இவன் வந்து தக்காளி 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 நாலு சீட்டில் இருக்கும். இப்போ ஒருத்தன்ட்டு நாலு நாலு சீட் இருக்கும். உடனே எடுத்து வச்சுன்னா தக்காளி அவரக்கா வெண்டிக்காய் பீக்கங்காய் சொல்லுங்க. தக்காளி அவரக்கா வெண்டைக்கா பீக்கங்கா, தக்காளி அவரக்கா வெண்டிக்கா பீக்கங்கா, தக்காளி அவரக்கா வெண்டைக்கா பீக்கங்கா, அத்திக்கா அப்படி சொல்லி ஒவ்வொரு காயும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒவ்வொருத்தரும் நாலு நாள் நீங்களாம் அவரக்காய் நாலு பேப்பர் எழுதி வச்சுக்கலாம், அவரக்காய் எழுதி வச்சுருப்பீங்க, சுருட்டி வச்சுட்டிங்க, எல்லாரும் சேர்ந்து அப்படி போட்டுடணுங்க. இந்த நாலு பேரும் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா களைச்சி போட்டு விட்டுறணும். களைச்சி போட்டு விட்டுட்டு என்ன பண்ணணும், எல்லாரும் டக்குன்னு ஆளுக்கு திருப்ப நாலு சீட்டு எடுக்கணும். போட்டதை வந்து தெரிஞ்சு போயெல்லாம் கிட்டத்தட்ட நாலு அவரக்காய் நாலு கத்திரிக்காய் நாலு வெண்டிக்காய் நாலு முருங்கைக்காய் எல்லாம் கலந்து கிடக்கும். நீங்கள் நாலு சீட்டு எடுத்துடணும், நீங்கள் நாலு சீட்டு, அவன் நாலு சீட்டு, நாலு சீட்டு, எல்லாம் ரவுண்டில் உட்காந்துக்கணும். கத்திரிக்காய் வெண்டிக்காய் அவரக்காய் புளியங்கா பிக்கங்கப்பா அவக்காய் அப்படி பாடுவாங்க. எல்லா பாவக்காயும் பாடி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த நாலு சீட்டுக்குள்ள இந்த நாலு சீட்டை ரொட்டேஷனில் விடுவாங்க. ஐயா நம்ம நெக்ஸ்ட்டு கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியில் இறுதி கட்டத்தில். ஸோ என்ன விளையாட போகிறோம்? இல்லை அதான் அந்த காய்கறிகள் எல்லாம் விளையாண்டாங்களா, ஆளுக்கு நாலு நாள் காய்கறி அந்த பேப்பரை ரொட்டேஷன் போது இப்போ போது எல்லாமே அவரைக்காய் வெண்டிக்காய் முருங்கைக்காய் பீக்கங்காய் எல்லாருமே நாலு நாள் சீட்டில் இருக்கும். அப்படி ரொட்டேட்டில் இருக்கும்போது மாறி மாறி போகும். இப்போ டக் டக்குன்னு எல்லாரும் பண்ணு, பீக்கங்காயாக ஒருத்தர் சேர்த்துட்டார்னு வச்சுங்களேன், அந்த பேப்பர் ரொட்டேட்டில் வரும்போது இவருக்கு பீக்கங்காய் வந்துருச்சுன்னா அவர் எந்திரிச்சு பயங்கர அவர் தான் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு பேர் ஒரு நீங்கள் பீக்கங்காய் ஜெயிச்சிட்டிங்க, அவரைக்காயும் அதே மாதிரி நாலு நாலு சீட்டு கொண்டு வந்துருச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இப்போ வந்து வார்த்தை போட்டி வைப்பாங்க. அவர் யார் ஜெயிக்கிறாரோ அவர் தான் வந்து ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பாட்டை இந்த கேம் நடத்துறதால அவர் சொல்லிக் கொடுக்குற பாட்டை ரெண்டு பேருக்கு சேர்த்து சொல்லுவார். அதை கரெக்டாக சொல்லிடணும், ஸ்ட்ரைட்டாக ரெண்டு பேரும் நாம் சொல்ல சொல்ல நீங்கள் பாடணும். இந்த ரெண்டு பேரும் ஜெயித்தவங்க ரெண்டு பேரும் முத்து செய்த பெட்டியில், முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை, வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை, திருடி சென்ற எலியை துரத்தி சென்ற பூனையை, துரத்தி சென்ற பூனையை விரட்டி சென்ற நாயை, விரட்டி சென்ற நாயை எரிய சென்ற மனிதனும், எரிய சென்ற மனிதனும் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு பேர்ல. அப்பெல்லாம் சொல்லக்கூடாதியா? முத்து செய்த பெட்டியில், செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை, வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை, திருடி சென்ற எலியை விரட்டி சென்ற பூனையை, விரட்டி சென்ற யார் விரட்டி போனா, வேற பூனை யார் விரட்டுவா, நாய் 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 எலிய பூனை விரட்டுச்சு, பூனைய நாய் விரட்டுச்சு. அப்புறம் விரட்டி சென்ற எலியை, விரட்டி சென்ற பூனையை, விரட்டி சென்ற நாயை எரிய சென்ற மனிதனையா, எரிய சென்ற மனிதனை, மனிதனை கரெக்டா சொல்லிட்டேன். முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை, முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை, விரட்டி சென்ற பூனையை, சென்ற நாயை எரிய சென்ற மனிதனை பிடித்தவன் நானே, நான் தான் நான் தான் நான் தான். இப்ப யார் அதை கரெக்டா சொன்னாங்களோ அவங்கதான் பக்காவா வந்து சொல்வாங்க. வெற்றி பெற்ற நீங்கள் வெற்றி பெற்றீங்க. அப்போ வெற்றி பெற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ரெண்டு அவரைக்காயும் கத்திரிக்காயும் செஞ்சுட்டா அவங்க வீட்டில் அன்றைக்கி என்ன குழம்புங்கிறத முடிவு எடுத்து எடுத்துகிட்டு போக வேண்டியதான்.
நீ அவரைக்காய் எடுத்துகிட்டு போ, நான் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போ. இருந்தாலும் ஜெயிச்சவங்க தான் அந்த போட்டியினுடைய அறிவாளிகள் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். அதுக்கு தான் இந்த முத்து செய்த பேர். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் வாங்கி போட்டுறாங்க ஐயா வீட்டுல. வெஜிடபிள்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு சார்ட் போட்டு பசங்க வந்து அந்த சார்ட்டை பார்த்து தான் வந்து எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது வந்து மறந்து போயிடும். மறந்து போயிடும். அதுதான் இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஒரு விளையாட்டு இருக்குது, கிளித்தட்டுன்னு ஒரு விளையாட்டு இருக்குது. அந்த கிளித்தட்டு விளையாட்டு அப்படின்னா கிளித்தட்டு விளையாட்டுங்கிறது எல்லா மனிதர்களும் எல்லா குழந்தைங்களும் விளையாடுவதற்காக வருவாங்க. எல்லா குழந்தைங்களும் வந்து ஒளிஞ்சுக்கிடுவாங்க. கிளியே கிளியே அப்படி பாட்டு இருக்கும், கிளியே கிளியே ஓடிவா, கிளியே கிளியே ஓடிவா, கிளியே கிளியே ஓடிவா, கிளியே கிளியே ஓடிவா, பாலும் தேனும் கொண்டு வா, பாலும் தேனும் கொண்டு வா, பச்சை கிளியே ஓடிவா, பச்சை கிளியே ஓடிவா, பச்சை கிளியே ஓடிவா, பச்சை கிளியே ஓடிவா, பறந்து தேடி பார்க்கவா, பறந்து தேடி பார்க்கவா. இப்போ வந்து எல்லா கிளிகளுடைய வகைகளும் சொல்லிடுவாங்க. பச்சை கிளி சொல்லிடுவாங்க, பஞ்சவரண கிளி சொல்லிடுவாங்க, எல்லா கிளியும் அவங்க வரிசைப்படுத்தி சொல்லிடுவாங்க பாட்டுலயே, அந்த பாட்டுலயே சொல்லிடுவாங்க. அப்போ இந்த பாட்டு மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து குட்டி யானை வந்தது, குட்டி யானை வந்தது, தொத்தி தொத்தி நடந்தது, மிளகாய் செடி தோட்டத்தை வாயார தின்றது, மிளகாய் செடி உரைத்தது, மிளகாய் செடி உரைத்ததும் ஐயோ ஐயோ என்று கத்தியது, உரைத்த மிளகாய் செடிக்காக தண்ணி தேடி அலைந்தது, தண்ணி தேடிய யானைக்கு தண்ணியும் கிடைக்கவில்லையாம், தேடி தேடி போனதாம், கடல் நிறைய தண்ணீரும் இருந்தும் குடிக்கவில்லையாம், குழாயிலே தண்ணி வந்தால் குழாயில் தண்ணி வல்லையாம், கிணற்றுக்குள்ளே தும்பிக்கையை விட்டு தண்ணீர் குடித்ததாம். இப்போ ஒரு யானை தண்ணியை தேடினதே ஒரு கதையாக சொல்கிறேன், கதையாக சொல்கிறேன். அப்போ இதுதான் குழந்தைகளுக்கான விளையாட்டை ஒன்னோட ஒன்று தொடர்பு எடுத்து முத்து செய்த பெட்டியில் வைத்தனில் ரொட்டி மாதிரி ஒரு யானை மிளகாய் செடியை தின்னா தண்ணி தேடி எங்கெங்கே போகும், குழாய் காரமாக இருக்கும் டேஸ்டியாக சொல்லி கொடுக்குறோம். இயற்கையிலேயே வந்து எல்லா விஷயமுமே அதுக்கு தெரிஞ்சிருது. யானையோட பெயர், அதுக்கு தும்பிக்கை நீளமாக இருக்கும், கடைசியில் கிணத்துக்குள்ளே ஆழமாக இருக்கும், தும்பிக்கையை விட்டு தண்ணி குடிச்சது, நிறைய விஷயங்கள் இந்த கதையிலேயே குழந்தைங்க கற்றுப்பாங்க. குழந்தைங்களுக்கு சொல்லும்போது இந்த கதையை சொல்லும்போது அருமையாக அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அருமையாக கதை சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நேரம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பொன்னான நேரத்தை நாளைக்கு நம்ம மீட் எடுக்கலாம், இதே டைம்ல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி ஐயா. நன்றி.